அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வடக்கன் வீரகதா அப்படிங்கிற 1989 வெளிவந்த மிக பிரபல்யமான ஒரு மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்துக்கு 4 நேஷ்னல் அவார்டுகளும் 8 ஸ்டேட் அவார்டும் கிடச்சிருக்கு. இந்த படத்தை ஹரிஹரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எம்டி வாசுதேவன் நாயர் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 16 நூற்றாண்டில் நடந்த கதை இது. சண்டு அப்படிங்கிற ஒரு நல்ல இளைஞனின் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டு துரோகி அப்படிங்கிற பட்டத்துடன் அவமான சின்னமாக வாழ்ந்த கதை இது. கேரளத்தில் புத்துராம் அப்படிங்கிற பகுதியில் கண்ணப்பன் என்கிற ஒரு சிறந்த போர் வீரர் இருந்தார். அவர் தன்னுடைய பெரிய கடல் போன்ற வீட்டில் எல்லா விதமான போர் பயிற்சிகளையும் அங்குள்ள இளைஞர்களுக்கும் வீரர்களுக்கும் வழங்கி வந்துக்கிட்டு இருந்தார். பல குறுநில மன்னர்களும் நிலச்சுவான்தாரர்களும் தங்களுக்கு வேண்டிய போர் வீரர்களை புத்துராம் கண்ணப்பனிடம் வந்து வாங்கி வேலைக்கு அமர்த்தி கொள்வது வழக்கம். இந்த புத்துராம் கண்ணப்பனிடம் வீரர்களின் பட்டாளமே படையாக உள்ளது. தினமும் முறையாக வயது வாரியாக அங்கு கடுமையான சண்டை பயிற்சிகள் நடக்கும். குறுநில மன்னர்களும் பணக்காரர்களும் பொன் பொருளை கொண்டு வந்து கொட்டி கைதேர்ந்த வீரர்களை அழைத்து செல்வார்கள். கண்ணப்பனுக்கு ஒரு மனைவியும் 2 ஆண் குழந்தைகளும் 1 மகளும் உண்டு. 3 குழந்தைகள் இருக்கின்றனர். மிக பணக்கார குடும்பம். முதல் மகன் ஆரோமால் 9 வயதிலேயே நன்றாக சண்டை பயிற்சி செய்வான். சரியான முரடன். தன் தந்தைக்கு பிறகு இந்த பெரிய சண்டை பயிற்சி பள்ளியை தான் தான் நடத்தப்போவதாக இப்போதிருந்தே வீம்பு காட்டுவான் ஆரோமால். போர் வீரன் கண்ணப்பனின் தங்கை ஒரு ஏழையை காதலித்து திருமணம் செய்து கொண்டு வறுமையில் வாடி இறந்தே போகிறாள். அவளது கணவனும் இறந்துவிடுகிறான். எனவே அனாதையான தங்கையின் ஒரே 8 வயது மகனான சண்டுவை புத்துராமிலுள்ள தன்னுடைய பெரிய பணக்கார வீட்டிற்கு அழைத்து வந்து விடுகிறார் கண்ணப்பன். தங்கையின் மகன் சண்டுவுக்கும் போர் பயிற்சிகளை கற்றுத்தர ஆரம்பிக்கிறார் கண்ணப்பன். சிறுவன் சண்டுவும் தாய்மாமனிடம் மிகவும் மரியாதையாக போர் பயிற்சிகளையும் நுணுக்கங்களையும் மிக பவ்யமாக கற்றுத்தேர்ந்து வளர்ந்து வருகிறான். தாய்மாமனுக்கும் சண்டுவை மிகவும் பிடித்து போகிறது. அந்த கால வழக்கப்படி கண்ணப்பன் தனது ஒரே மகளான 5 வயது உன்னி ஆர்ச்சாவை தனது தங்கை மகன் 8 வயது சண்டுவுக்கு நிச்சயம் செய்து வைத்து விடுகிறார் ஒரு விழாவில். அன்றிலிருந்து சண்டு உன்னி ஆர்ச்சாவின் மீது பேரன்பு கொண்டு வளர்ந்து வருகிறான். 5 வயது உன்னி ஆர்ச்சாவும் போர் தொழிலை தன் தந்தையிடம் கற்று தேர்ந்து வருகிறாள். சிறந்த வீராங்கனை அவள். சண்டுவை ஏனோ கண்ணப்பனின் மூத்த மகன் ஆரோமாளுக்கு துளியுமே பிடிப்பது கிடையாது. சண்டுவை ஒரு அனாதை பிச்சைக்காரனை போல நடத்துவான் ஆரோமாள். எவ்வளவுதான் நேர்த்தியாக வீரத்துடன் அனாதை சிறுவன் சண்டு சண்டை போட்டாலும் மக்கள் கூட்டமும் பணக்காரர்களும் ஆரோமாலை தான் புகழ்கின்றனர். வழி வழியாக அந்த கண்ணப்பனின் போர் பள்ளியை எடுத்து நடத்த இருப்பது என்னவோ ஆரோமால்தானே. வருடங்கள் ஓடுகிறது. இப்போது உன்னியார்ச்சா மிக அழகான வீரமான இளமங்கையாக வளர்ந்து வருகிறாள். கலையான முகத்துடன் சிறந்த வீரனாக வளர்ந்து விட்டான் சண்டுவும். இருவரும் காதலிக்கின்றனர் கண்களாலே. உன்னியார்ச்சாவை முறைப்படி திருமணம் செய்ய ஏங்கி கொண்டிருக்கிறான் இளைஞன் சண்டு. சண்டுவும் உன்னியார்ச்சாவும் காதல் சொட்ட சொட்ட அவ்வப்போது போர் தொழில் பழகுவது உண்டு. இது ஆரோமாலுக்கு துளியுமே பிடிக்கவில்லை. தன் அழகான தங்கையை அண்ணன் ஆரோமால் தன் பணக்கார நண்பன் ராமனுக்கு திருமணம் பேசி விடுகிறான். மூர்க்கமான இளைஞனாக வளர்ந்துவிட்ட ஆரோமாலை அவனுடைய பெற்றோர்கள் கூட எதிர்த்து பேச முடியவில்லை. உன்னி ஆர்ச்சாவும் அண்ணனை எதிர்த்து பேசாமல் கட்டுப்படுகிறாள். ஏழை சண்டுவை கைவிடுகிறாள். மிக மிக பணக்காரனான இதேபோல் பல போர் பட்டறைகளை நடத்தி வரும் ராமனை ஒரு வழியாக திருமணம் செய்து கொண்டு விடுகிறாள் உன்னியார்ச்சா. ஏழை சண்டுவின் காதல் கனவு கலைந்து விடுகிறது. அவனது வாழ்வில் மிகப்பெரிய அடியது. சண்டுவை அவனது வீரத்தை சித்ரா காதலிக்கிறாள். தனது காதலை அவனிடம் வலிய வந்து சித்ரா வெளிப்படுத்துகிறாள். சண்டு சித்ராவை மனம் முடிக்க அவளது வீட்டுக்கு பெண் கேட்டு செல்கிறான். இதை அறிந்த ஆரோமால் சித்ராவை திருமணம் செய்ய தனது பெற்றோர்களை அனுப்பி உடனே திருமணத்துக்கு அச்சாரம் போடுகிறான். சித்ராவின் பெற்றோர்களும்
பணக்கார ஆரோமாலைத்தான் மருமகனாக ஏற்றுக்கொள்ள நினைக்கின்றனர். சித்ரா ஆரோமாலின் திருமணம் விரைவில் நடக்க இருந்தது. சண்டுவை தொடர்ந்து வந்து பழிவாங்கி கொண்டே இருக்கிறான் ஆரோமால். இதனால் மனம் நொந்து போன சண்டுவும் புத்துராமை விட்டு வெளியேறி துளுநாட்டிலுள்ள அரிங்கோடார் என்கிற ஒரு சிறந்த போர் வீரரிடம் வந்து சேர்ந்து விடுகிறான். அரிங்கோடாரிடம் களரியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார் சண்டு. போர் நுணுக்கங்களை அரிங்கோடாரிடம் கற்றுக்கொண்டு அவரது போர் பயிற்சி பட்டறையில் இப்பொழுது சேர்ந்து விட்டார் சண்டு. அரிங்கோடாருக்கு மனைவி இல்லை, இரு மகள்கள் உண்டு. மூத்தவள் கீதா, இளையவள் ராஜலக்ஷ்மி. மூத்த மகள் கீதா சண்டுவை விரும்ப ஆரம்பிக்கிறாள். ஆனால் சண்டுவோ தனது முதல் காதலி உன்னி ஆச்சாவை மறக்க முடியாமல் தவித்து வாடுகிறான். கீதாவின் காதலையும் நிராகரிக்கிறான் சண்டு. இப்போது ஆரோமால் சித்ரா திருமணத்துக்கு சண்டுவை தாய்மாமன் அழைக்கிறார். தாய்மாமன் கண்ணப்பனின் பேச்சை தட்ட முடியாமல் சண்டு திருமணத்துக்கு போகிறான். அப்போது தனது பழைய காதலி உன்னி ஆச்சாவை சந்திக்கிறான் சண்டு. உன்னி ஆச்சா சொல்கிறாள் சண்டுவிடம், உன்னை மறக்க முடியவில்லை சண்டு, உன் நினைவில் வாடுகிறேன். என் கணவர் ராமனுடன் நான் இன்னும் சரியாக வாழ ஆரம்பிக்கவே இல்லை. ஆற்றை கடந்து என் அறைக்கு வா, உனக்காக நான் இரவு காத்திருக்கிறேன். என் கணவர் ராமன் பாண்டிச்சேரிக்கு சென்று விடுவார் என்று சண்டுவின் ஆசையை மோகத்தை தூண்டுகிறாள் திருமணமான உன்னியார்ச்சா. சண்டுவும் உன்னியார்ச்சாவின் மீதான தீராத காதலினால் அவளை தேடி இரவு ஆசையாக செல்கிறான். பழைய காதலர்கள் இருவரும் சந்திக்கின்றனர். ஒரு சில நொடிகளில் உன்னியார்ச்சாவின் கணவன் ராமன் திடீரென்று வீடு வந்து கதவை தட்டுகிறான். பயந்து போன உன்னியார்ச்சா பழியை சண்டுவின் மீது உடனே போட்டுவிடுகிறாள். கணவன் ராமனிடம் சொல்கிறாள் உன்னியார்ச்சா, என் மீது ஆசை கொண்டு என்னை பார்க்க என்னை தேடி சண்டு இங்கு திடீரென்று வந்துவிட்டான். நானும் நீங்கள்தான் வந்துவிட்டீர்கள் என்று இப்போதுதான் கதவை திறந்தேன். அதற்குள் நல்ல வேளையாக நீங்களே வந்துவிட்டீர்கள், என்னை காப்பாற்றி விட்டீர்கள் என்று சண்டுவை அடிப்பது போல நாடகமாடி தப்பித்து விடுகிறாள் உன்னியார்ச்சா. சண்டுவோ செய்வதறியாது விழித்தான். காமத்துக்காக திருமணமான பெண்ணை தேடி சென்றான் சண்டு என்று ஊரே அவனை தூற்ற ஆரம்பிக்கிறது. சண்டுவுக்கு வாழ்வே வெறுத்து போனது. இந்த நிலையில் இரண்டு பணக்கார சகோதரர்கள் தங்களது பூர்வீக சொத்துக்காக சண்டை போட்டு கொண்டனர். அந்த கால வழக்கப்படி யார் வலியவர் என்று நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கே நிலமும் சொத்தும் சொந்தமாகும். இருவரும் சிறந்த வீரர்களை ஏகப்பட்ட பணம் கொடுத்து வாங்கி பொதுவெளியில் சண்டை போட பந்தயம் கட்ட வேண்டும். ஒருவர் இறக்கும் வரை சண்டை நீடிக்கும். சண்டையில் ஜெயிப்பவருக்கு தான் வெற்றி. அவரது கோரிக்கையே நிறைவேறும். ஒரு சகோதரர் நிறைய பொன் பொருளை கொடுத்து சண்டு இப்போது கற்றுவரும் துளுநாட்டாரான அரிங்கோடாரின் போர் பயிற்சி பட்டறையை நாடுகிறார். மற்றொரு சகோதரர் சண்டுவின் தாய்மாமன் புத்துராமின் கண்ணப்பனின் போர் பயிற்சி பட்டறையின் வீரர்களை நாடுகிறார். இந்த சண்டையில் இறப்பின் இறுதி வரை சண்டை போட வேண்டும். ஒவ்வொரு பக்கமும் இரண்டு இரண்டு பேர் சண்டை போட உள்ளனர். இப்போது கண்ணப்பன் தனது தங்கை மகன் சண்டுவை தன் பக்கம் அழைத்து கொள்கிறார். சண்டுவும் நன்றி உணர்விக்காக தாய்மாமனை எதிர்த்து பேச முடியாமல் தவிக்கிறான். அரிங்கோடார் தனது மாணவனுடன் சேர்ந்து கண்ணப்பனின் மூத்த மகன் ஆரோமாலுடன் சண்டை போட உள்ளார். ஆரோமாலுக்கு துணையாக இப்போது சண்டுதான் தனது ஆசிரியர் அரிங்கோடாரை எதிர்க்க உள்ளான். இதை அறிந்த அரிங்கோடாரின் மூத்த மகள் கீதாவுக்கு சண்டுவின் மீது கோபம் வருகிறது. தன் தந்தையிடமே வந்து போர் தொழில் பழகிவிட்டு தன் தந்தையை இந்த சண்டு தாய்மாமனுக்காக எதிர்க்கிறானே என்று சண்டுவை கோபத்தால் பழிவாங்க துடிக்கிறாள் கீதா. இப்போது உன்னியார்ச்சா மீண்டும் சண்டுவை சந்திக்கிறாள். சண்டுவின் மோகத்தை மீண்டும் தூண்டுகிறாள் உன்னியார்ச்சா. இந்த முறை சண்டு நீ என் அண்ணனுக்கு துணையாக இருந்து போர் புரிந்து அவனை காப்பாற்றிவிட்டால் நான் உன்னுடன் ஒரே அடியாக வந்து வாழ ஆரம்பித்து விடுவேன். இந்த ஊரும் உலகமும் எதிர்த்தாலும் நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம். உன் குழந்தையை தான் நான் முதலில் சுமக்க விரும்புகிறேன். என் மகனின் அப்பா உன்னை போன்ற ஒரு சிறந்த வீரனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறாள் உன்னியார்ச்சா. இதனால் சண்டு மேலும் ஊக்கமடைகிறான். தாய்மாமன் கண்ணப்பன் எல்லா போர் உபகரணங்களையும் வாள் கத்தி போன்றவற்றையும் கூர்மையாக்கி சரி செய்யும் பொறுப்பை நம்பிக்கையாக சண்டுவிடம் ஒப்படைக்கிறார்.
சண்டு கத்திகளை கூர்த்தீட்ட கொண்டு செல்லும் வழியில் தனது குரு அரிங்கோராரிடம் வந்து தாய்மாமன் பேச்சை தட்ட முடியவில்லை என்று கூறி மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்கிறான். சண்டுவின் மீது தீராத ஆத்திரத்தில் இருந்த கீதா கத்தியை தீட்டும் கொல்லருக்கு நிறைய பொன் பொருளை கொடுக்கிறாள். பின் சண்டுவின் கத்திகளை சரிவர தீட்டாமல் கூர்மையான மூங்கில் கொம்பின் மீது வர்ணம் தீட்டி கத்தி போல செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறாள் கீதா. கீதாவின் சூழ்ச்சியினால் மேலும் சண்டுவின் மீது பழி விழ உள்ளது. இப்போது பொதுவெளியில் மாமன் மகன் ஆரோமாலுக்கும் குருவான அரிங்கோடாருக்கும் சண்டை ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஆயுதமாக அந்த சண்டையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடைசியில் ஆரோமால் கையில் இருந்த மூங்கில் கத்தி உடைந்து விடுகிறது. மாமன் மகன் ஆரோமாலுக்கு உதவியாக இருந்த சண்டு சண்டையை சற்று நிறுத்தும்படி கெஞ்சுகிறான். புது கத்தி வந்தவுடன் சண்டையை தொடரலாம் என்று நிறுத்தி வைக்கிறான் சண்டு. ஆனால் கோபக்கார ஆரோமால் திடீரென்று தனது உடைந்த மூங்கில் கத்தியின் மூலம் அரிங்கோடாரின் கழுத்தில் குத்தி அவரை கொன்று விடுகிறான். இதனால் ஆரோமால் வென்றதாக அறிவிக்கப்படுகிறது. ஆரோமாலை வாங்கிய அந்த நிலச்சுவான்தாரான சகோதரர் பக்கமே தீர்ப்பு வருகிறது. தனிமையில் சண்டு ஆரோமாலை சந்தித்து இந்த கத்தி விஷயம் தனக்கு தெரியாது, இது யார் செய்த சதி என்று தெரியவில்லை என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். சும்மா விடுவானா ஆரோமால்? சண்டுவை துரோகி என்று திட்டியபடி சண்டுவை கொல்ல பாய்கிறான் ஆரோமால். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கால் இடறி விழுந்து அவனது கத்தியினாலேயே குத்துப்பட்டு ஆரோமால் இறக்கும் தருவாயிலும் ஊரார் முன்பு சண்டுவை துரோகி துரோகி என்று சொல்லிவிட்டு இறந்து போகிறான். சண்டுவுக்கு எதிராக தொடர்ந்து விதி வேலை செய்து வருகிறது. உன்னி ஆர்ச்சாவும் தனது அண்ணனை சண்டு சதி செய்து கொன்றுவிட்டதாகவே புரிந்து கொண்டாள். துரோகி சண்டு என்று ஊரும் உலகமும் தூற்ற ஆரம்பிக்கிறது. சண்டு இப்போது இறந்து போன குரு அரிங்கோடாரின் போர் பள்ளிக்கு வருகிறான். அரிங்கோடாரின் மூத்த மகள் கீதா குற்ற உணர்வினால் தற்கொலை செய்து இறந்து போகிறாள். சண்டு அரிங்கோடாரின் இரண்டாவது மகளை திருமணம் செய்து கொண்டு அந்த போர் பள்ளியை நடத்தி வர ஆரம்பிக்கிறார். ஆனால் அவரின் மனதில் நிம்மதியில்லை. துரோகி என்ற பட்டம் அவருக்கு இத்தனை வருடங்களாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கரையை துடைக்க முடியாமல் தவிக்கிறார் சண்டு. இப்போது வயதான சண்டுவை போரிட்டு கொல்ல வேண்டுமென்று துடித்து கொண்டிருக்கிறாள் உன்னியார்ச்சா. ஆரோமால் சித்ராவின் மகனும் உன்னியார்ச்சா அவளுடைய கணவன் ராமனின் மகனும் சேர்ந்து சண்டுவை வலிய வந்து சண்டைக்கு அழைக்கின்றனர். எல்லா போர் நுணுக்கங்களையும் அறிந்து கைதேர்ந்த சண்டுவுக்கு இந்த சிறுவர்களுடன் சண்டையிட்டு அவர்களை காயப்படுத்த விருப்பமில்லை. தானே வயிற்றில் வாளால் குத்தி கொண்டு இறக்கும் தருவாயில் சண்டு சொல்கிறார். புத்துராம் கண்ணப்பனின் வீரமிகு மகன் ஆரோமாலின் மகனின் வீர கைகளினால் இந்த துரோகி சண்டு இறந்தான் என்று உங்கள் வரலாறு எழுதட்டும், உங்கள் குடும்பத்தின் புகழ் ஓங்கட்டும் என்று சொல்லிவிட்டு இறந்து போகிறார் துரதிர்ஷ்டசாலி சண்டு. நன்றி.